பாண்டவர் இல்லம் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. மாமா, திரும்ப திரும்ப நடந்ததையே பேசாதீங்க. ஒரு வார்த்தை போகாதன்னு சொல்லிருந்தா அக்கா போயிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு நாலு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா மனசு வந்து பொருளை போகணும் சொல்ல முடியுமா? அப்புறம் விடியது மணி நான் போன அவ சொல்லல, நான் முடிச்சு பார்க்கும்போது அவ இல்ல. சத்தியமா அவ போனதே எனக்கு தெரியாது. ரேவதி, என்ன பண்ண போற சொல்லு, என்ன பண்ண போற? பாண்டவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கோம்னா அது காரணம் யாருன்னா மல்லிகாவும் கையாலும் தான். நீ கோவப்பட்ட போற எம்எல்ஏ ஒம்மொழி அவங்க கோவப்படுறதுக்கு ஆயிரம் சந்தர்ப்பம் வந்துச்சு. ஆனா ஒரு தடவை கூட ஒரு வார்த்தை தப்பா பேசுறதில்ல. உன் முன்னாடி ஏன் அப்படி போனான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நேருக்கு நேரம் கேட்டதில்ல தெரியுமா உனக்கு? அந்த ஜமீன் திட்டம் போட்டு டீச்சரை பள்ளிக்கூடத்துக்குள்ள வர வச்சு என்ன ஒழுங்க கட்டவன்னு சொல்லி பஞ்சாயத்துல நிப்பாட்டினப்ப தாத்தாவே அதை நம்பி என்ன வீட்டுக்குள்ள வரவனு சொல்லிட்டாரு. ஏன் என் தம்பிகளை என்ன நம்பலையே? ஆனா அன்னைக்கு மல்லிகாவு கையில தான் என்ன நம்பினாங்க. நான் தப்பு பண்ணிருக்கவே மாட்டேன்னு எனக்காக தாத்தா கிட்டே வாதாட்டாங்க. எந்த ஜமீன் நான் ஒழுங்க கட்டவன் என் மேல பழிய போட்டாங்களோ அந்த ஜமீனோட மருமகளை வச்சு நான் தப்பு போலன்னு நிரூபிச்சு தான் அவங்க நட்டு போயிடும். கோபம் எல்லாருக்கும் தான் வரும். கோபம் வரும்போது கண்ணையும் மனசையும் மூடிட்டு பேசுனா இப்படி தான் இருக்கும். இதை என்ன பண்ணி சரி பண்ண போற சொல்லு, இதை என்ன பண்ணி சரி பண்ண போற? மாமா, மாமா, ப்ளீஸ் மாமா, முடிஞ்சதை திருப்பி பேசாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆதங்கத்துல அக்கா அப்படி பேசிட்டாங்க. கோவப்படாதீங்க மாமா, இது தொடரக்கூடாது. எரிஞ்சு முடிச்சு சாம்பல் ஆயிடணும். புகைய கூடாது. வேண்டாம் மாமா. ஆமா மாமா, நீங்க போய் மல்லிகாக்காவை கூட்டிட்டு வாங்க. ஏதாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க மாமா. மாமா, என்ன யோசிக்கிறீங்க? போங்க மாமா. அதெல்லாம் வரமாட்டா தேன. அவளே மனசு மாதிரி வருவா. நான் கூப்பிட போனா என்கிட்ட மல்லிக்கு நிப்பா. என்னாலாம் சமாளிக்க முடியாது. வரும்போது வரட்டும், ஏன் போனவளுக்கு வர தெரியாதா? இந்த குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் கஷ்டப்பட்டவ தான் மல்லிகா. அந்த புள்ளிய அனுப்பிட்டல சந்தோஷமா. அம்மா, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? எங்க இந்த பக்கம்னு நான் கேக்குறேன், உள்ள என்ன பார்வை? அம்மா, மல்லிகா சொன்னாளா நான் பண்ணது தப்புதா? நான் மல்லிகாவை பார்க்க வந்தேன். ஏன் இன்னும் திட்ட வேண்டியது பாக்கி இருக்கா என்ன? இன்னுமா உன் மனசு ஆறல? அப்படி சொல்லாதீங்கம்மா, நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அதனாலதான் மல்லிகாவை பார்க்கணும். அவளை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வீட்டை கூட்டிட்டு போயிடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறாளா? மன்னிப்பு எல்லாம் மறந்து போச்சுல்ல? பழசெல்லாம் மறந்து போச்சுல்ல? உன்னை பாண்டவர் இல்லத்த மருமகளாக்க மல்லிகாவும் கையலும் பட்ட பாடெல்லாம் மறந்து போச்சுல்ல? ஞாபகம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? எல்லாத்தையும் மறந்துட்ட. இல்லம்மா, எதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன்.